ஆண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணம் அம்மா. சுடி கொடுத்த சுடற்கொடி அம்கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன், எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நிம்மதியா வாழலாம்னு அவங்க கிட்ட சொன்னேம்மா. நாங்க எல்லாரும் நிம்மதியா வாழணும்மா, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தவிடுபொடி ஆகணும், அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. நிச்சயமா நிம்மதியா வாழணும், நிம்மதி தான் எல்லாத்துக்குமே பேஸ், எல்லாத்துக்குமே அடிப்படை. நிம்மதி இருந்தாதான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில வரும். அப்ப அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நம்ம கிட்ட வரணும். இந்த தன்னம்பிக்கை தைரியம் இதை வந்து எதையும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய மனநிலை எல்லாத்தையும் கொடுக்கறது ஒரு வீட்டோட இருப்பியல் வாஸ்து. இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது வீட்டை சுற்றி உள்ள, வீட்டுக்கு வெளியில் இருக்கிற சரௌண்டிங்கில் உள்ள மேடு பள்ளங்கள், கிராவிட்டி எப்படி அந்த பூமி வச்சிருக்கு, அந்த சைட் வந்து அந்த கிராவிட்டியை எப்படி உள்வாங்கிக்கிட்டு இருக்கு, அந்த அந்த சுற்றுப்புற வாஸ்து தான் அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டில் உள்ள நபர்களோட குடுப்பினை, அவங்களோட வரம் அதுதான். அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் அந்த மனையை எப்படி மாத்தலாம் அப்படிங்கறதா இந்த இருப்பியல் வாஸ்து சப்ஜெக்ட். அப்ப இந்த இருப்பியல் வாஸ்துல முக்கியமா நம்ம அடிப்படையா சொல்றது கோணங்கள். ஒவ்வொரு கோணத்திலையும், ஒவ்வொரு நிலையிலையும், ஒவ்வொரு டிகிரி வைஸ் எந்தெந்த அமைப்புகள் எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு கிச்சன்னா அது எத்தனை டிகிரியில அந்த வீட்டுக்கு இருக்கணும், ஒரு மாடிப்படினா எத்தனை டிகிரியில அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், ஒரு ஸ்டடி ரூம்னா அது எப்படி இருக்கணும், இது போல ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ஒரு மனைய ஒரு சைட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள அந்த சுற்றுப்புற வாஸ்து எப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மனைக்குள்ள சில கரெக்ஷன்ஸை பண்ணிட்டு அதன் பிறகு அந்த இடத்துல ஒரு பில்டிங்கை பர்ஃபெக்டாக 360 டிகிரியில் நம்ம வந்து கவனமாக கையாண்டு அந்த இடத்துல வந்து எல்லா அமைப்புகளையும் அமைக்கும் பொழுதும் சிறப்பாக அந்த இடத்துல வந்து இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன், எந்த டைரக்ஷனில் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு, நம்மளோட சைட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அந்த வீட்டை அமைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்து சப்ஜெக்ட் மேடு பள்ளங்களை கருத்தில் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப செக் பண்ணி ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு பண்ணி அதை நம்ம அமைக்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நிம்மதியான, நிறைவான, அமைதியான, மகிழ்வான, அதன் பிறகுதான் செல்வ வளத்துடன் கூடிய வாழ்க்கையை நம்ம கொண்டு வர முடியும். நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும் போது மட்டும்தான் எல்லா வரவுகளையும் நம்ம வந்து சந்திக்க முடியும். அப்போ இந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து மனசு வந்து தெளிவாக வச்சுக்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு இந்த ரெண்டு பகுதிகளும் வச்சிருக்கு. இந்த ரெண்டு பகுதிகளையும் நம்ம சொல்ற மாதிரி வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புறம் சரௌண்டிங்ல என்ன இருக்கு, அதன் பிறகு சைட்டு என்ன கொடுப்பனை வச்சிருக்கு, சைட்டுல இருந்து அடுத்தது பில்டிங் அந்த இடத்துல எப்படி அந்த கொடுப்பினை அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி அமைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா நிலைகளுமே நிம்மதி. நம்ம வாழ்க்கையில எந்த தடைகள் தடங்கல்கள் இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. அந்த மாதிரி யாருமே வாழ முடியாது, இது வரைக்கும் வாழ்ந்ததில் இனியும் வாழ முடியாது. ஆனால் தடைகள் தடங்கல்கள் வந்தாலுமே கூட அந்த தடைகளை சந்திக்கக்கூடிய மன வலிமையும் எது வந்தாலும் சமாளிச்சிடலாம், இதுவும் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையை நமக்கு கொடுக்கறதுக்கு நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்து ஒரு அடிப்படையாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.
வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் இருக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும். பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, உங்களால மறக்கவே முடியாத ஒரு கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா, கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த இருப்பியல் வாஸ்துல. நம்ம வந்து இந்த இருப்பியல் வாஸ்து டேட்டாவை ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து கரெக்ஷன் பண்றதுக்காக நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பன இருக்கோ அந்த இருப்பியல் வாஸ்து பண்ணி நம்ம எல்லா இடங்கள்லயுமே நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியாது. அவங்களுக்கு மனநிலை இருக்கலாம், சரி பண்ணிக்கணும்னு பணமும் இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கொடுப்பன இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுது. அப்ப அது போல நம்ம போன இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிராவிட்டி சப்ஜெக்ட் அழகாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு மனையை செலக்ட் பண்ணுறாங்க, அந்த மனைக்கு அக்னி மூல பிளாட், அதாவது கிழக்கு தெற்கு ரோடு உள்ள ஒரு மனையை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதே போலவே அந்த இடம் வந்து கார்னர் வந்து கட்டான ஒரு சைட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கார்னர் கட்டான சைட்டை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க. வீடு கட்டியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா தெற்கு அதிக காலி இடம் விட்டும் கட்டியிருக்காங்க. ஏன்னா தெற்கு பார்த்த வாசலாம் அவங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த வாசலாம் வீடு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்து கட்டும்போது அவங்க கார் பார்க்கிங் வந்து போர்ட்டிகோ இதெல்லாம் விடும்போது பார்த்தீங்கன்னா தெற்குல அதிக காலி இடம், தெற்குல ரோடு, இது போன்ற அமைப்பில் அந்த வீடு அமைச்சிருக்காங்க. அது போலவே இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் சுத்தமாக அந்த இடத்துல அவங்க செயல்படுத்தாமல் விட்டதுனால அந்த இடத்துல வந்து கிழக்கும் மேற்கும் ஆண்களுக்கு வந்து ஒரு அவங்களோட உத்தியோகம் அவங்களோட ஆரோக்கியத்தையும் அந்த பகுதி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது போல வடக்கு தெற்கு வந்து பெண்களின் ஆரோக்கியம், பெண்களின் அவங்களோட நிலை அந்த வீட்டில் எப்படி இருக்கு, அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு, அவங்களோட வருமானம் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கா, இல்லை அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே கூட ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு நோயோடு இருக்கிற நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல பார்க்கும்போது நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த எல்லா விஷயத்தையும் இந்த தெற்கு பார்த்த தெற்குல ரோடு, தெற்குல அதிக காலி இடம் விட்டதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கேஸ் போன்ற விஷயங்களும் இருக்கு. அது போலவே அந்த இடத்துல அந்த பெண்கள் வந்து அந்த குடும்ப பெண்கள் வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப அதாவது இடுப்பு வலி ஸ்பைனல் கார்டு இஷ்யூவோட சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். இது வந்து இந்த மாதிரி தெற்கு பார்த்த வாசல் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல நம்ம இந்த கிராவிட்டி சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை கட்டி அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில காலி இடம் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற இந்த கரெக்ஷன் வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு டிகிரி வைஸ் செக் பண்ணி சரி பண்ண முடியும். ஆனால் வந்து நம்ம போய் பார்க்கும்போது இந்த நிலையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த டேட்டாவை அந்த வீட்டுக்கு நம்ம பொருத்தி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அங்கே இருந்தது. அந்த கரெக்ஷன்ஸ் இப்போ எடுத்திருக்கோம். கரெக்ஷன் வந்து இப்போ வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள இந்த சரௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்கு உள்ள காம்பவுண்டுக்கு உள்ள ஒரு கரெக்ஷன் இப்போ பண்ணின உடனே ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வை, அவங்க தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய மனநிலைக்கும் வந்துட்டாங்க. அந்த தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. படிப்படியாக அந்த அதாவது அந்த சர்ஜரி அப்படிங்கிற நிலையிலிருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஆயுர்வேதா மெடிசன் எடுத்தால் சரியாயிரும், மசாஜ் பண்ணால் அந்த இடத்துல வந்து இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதற்கு சரியான அந்த ஆயுர்வேதா மருத்துவரும் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. இது போல தான் வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது பணத்திலேயே ஆகட்டும், ஆரோக்கியத்தில் எல்லாத்துக்குமே இம்மீடியட் ரிசல்ட்டை இந்த சரௌண்டிங் வாஸ்து கொடுக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு டிகிரி வைஸ் டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை ஒரு வீட்டுக்கு பொருத்தி பார்த்து தவறான அமைப்பில் இருந்தாலுமே கூட இருப்பியல் வாஸ்துல எளிமையாக சரி பண்ண முடியும். இதை வந்து கண் கூட இப்போ இந்த சென்ற வாரத்தில் நான் பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணும்போது இம்மீடியட் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது. இது இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருப்பியல் குருநாதருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நற்பவி. அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்கம்மா. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி போகலாம். ஒரு ஒரு பிரச்சனையா சொல்றேன், அதற்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய இருப்பியல் வாஸ்து ரீதியான தீர்வுகளை நீங்க கொடுங்க. நிச்சயமாங்க. கணவன் மனைவி பிரச்சனை. கணவன் மனைவி பிரச்சனை அப்படி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வடமேற்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அந்த இடத்துல வந்து சுற்றுப்புற வாஸ்து சரௌண்டிங் கரெக்ட் பண்ணணும். குழந்தை வரம் கிடைக்க, குழந்தை வரம் தென்கிழக்கு வடமேற்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். திருமணம் கைகூட, திருமணம் கைகூட வடகிழக்கு தென்மேற்கு. ஓகே, ஆரோக்கியத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு ஆண்களின் ஆரோக்கியம் கிழக்கு மேற்கு, பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு தெற்கு. எங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வடகிழக்கு, படிச்சதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்க, நல்ல வேலை கிடைக்க. ஆண்களாக இருந்தால் வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, பெண்களாக இருந்தால் வடகிழக்கு சார்ந்த வடக்கு. வேலையும் கிடைச்சாச்சு, நல்ல சம்பளம் கிடைக்க. வடமேற்கு, வடமேற்கு வால்யூம் ஆஃப் இன்கம் வடக்கு. பெண்களாக இருந்தால் வடமேற்கு வடக்கு, ஆண்களாக இருந்தால் வடமேற்கு மேற்கு. ப்ரமோஷன், ப்ரமோஷன் தென்மேற்கு. ஓகேம்மா. வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கலுக்கான தீர்வுகளா,
தீர்வெல்லாம் நாலு கார்னரும் கார்னர்லேயும் சரௌண்டிங் வாஸ்து வீட்டுக்கு வெளியில் உள்ள கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணிட்டாலே எல்லா விஷயத்துக்குமே நிரந்தர தீர்வு 70% எடுத்துடலாங்க. தொழில் சிறக்க ஆண்களாக இருந்தால் கிழக்கு, பெண்களாக இருந்தால் வடக்கு. அற்புதமான விளக்கங்கள் அம்மா, அற்புதமான விளக்கங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்க படுற பாடுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான அழகான விளக்கம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற வாஸ்துவோட இது ஒரு வித்தியாசமானது. வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுத்துடலாங்க. ஓகே, வீட்டுக்கு வெளியில பண்ணா எப்படிமா வீட்டுக்குள்ள வந்து அதனுடைய ரிசல்ட் கிடைக்கும்? நிச்சயமா, கிராவிட்டி சப்ஜெக்ட்டுமா, இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம், ஆராய்ச்சி பண்ணி குருநாதர் கொடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில உள்ள மேடு பள்ளங்களை நம்ம சொல்ற டேட்டாவை அவங்க வீட்டை வந்து பர்ஃபெக்ட் வாஸ்து படி கட்டியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லைங்கிற பட்சத்துல இப்ப நம்ம சொல்ற விஷயத்த போட்டு பார்த்தாங்கன்னா, அதை வீட்டுக்கு வெளியில வடகிழக்கு வடமேற்கு கம்பேர் பண்ணாத, வடகிழக்கு தாழ்வா இருக்கணும், வடமேற்கு உயரமா இருக்கணும், இது மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்களாவே அந்த இடத்துல நிச்சயமா வடமேற்கு 1 inch அவங்களுக்கு மேடா இருக்கும், பள்ளமா இருக்கும், வடமேற்கு மேடா இருக்கும். இந்த சப்ஜெக்ட்லயே அங்க வந்து இந்த வடகிழக்கு சார்ந்த பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வருமானத்துல பிரச்சனை, ஆண்களாக இருந்தால் வடகிழக்கு, வடகிழக்கு கிழக்கு, பெண்களாக இருந்தால் வடகிழக்கு வடக்கு, இந்த ரெண்டு பகுதியிலும் நிச்சயமா பிரச்சனை இருக்கும். அப்ப அது சார்ந்த விஷயங்கள், தலை சார்ந்த நோய்கள் இருக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்கும், தலைவலி இருக்கும், அது அல்லது மனநிலையில தடுமாற்றங்கள் இருக்கும், வருமானத்துல பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு சொத்து ஏதாவது இருந்துச்சு, அந்த சொத்தின் மூலமாக அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த சரௌண்டிங் வாஸ்துலயே 70% ரிசல்ட் எடுத்துடலாங்க. வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணி, இதுதான் இந்த இருப்பியல் வாஸ்தோட ஒரு அற்புதமான ஒரு நிலைங்கம்மா. இருப்பியல் இருக்கு, பயம் எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நம்முடைய அன்பு நேயர் ராதாம்மா பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, என்னதான் நல்லா சமைச்சாலும், என்னதான் வீட்டுல வேலை பண்ணாலும் யாருமே என்ன வந்து அப்ளாஸ் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. இதுதானே அப்படின்னு ஒரு சலிப்பு தாமா மிஞ்சது, மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தீர்வு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட தென்கிழக்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி, அந்த இடத்துல வந்து தென்கிழக்குல நம்ம அடுப்பு வைக்கிறோம்னு சொல்லி எல்லாருமே இயல்பா வைக்கிறது ஒரு நிலை இருந்தாலுமே, தென்கிழக்கு சார்ந்த டிகிரி வைஸ் அந்த வீட்டை செக் பண்ணி தென்கிழக்கு சார்ந்த கிழக்குல அந்த இடத்துல அடுப்பு எரியுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வந்து அந்த இடத்துல வந்து மனசு, அதாவது எல்லாருமே ஒரு குழப்பத்துல இருக்காங்கிறத நிச்சயமா புரிஞ்சிக்க முடியும். இந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு. இது வந்து நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம சமைக்கும் போது நல்ல இனிமையான பாடல்கள், சாமி பாடல்கள் கிடையாது, நல்ல இளையராஜா மியூசிக்லாம் நீங்கள் வந்து கிச்சனில் போட்டு கேட்டுக்கிட்டே சமைங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், மற்றவங்க பாராட்டணுங்கிறதான உங்களை நீங்களே பாராட்டுறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் முன்னே உங்களை நீங்களே பெரிய அளவில் நான் நல்லா சமைக்கிறேன், நான் நல்ல நிலையில தான் சிறப்பாக சமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணி நான், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக காலங்கள் மாறும், அவங்க மனநிலையில் மாற்றவரும், வாஸ்து உங்கள் வீட்டில் நிச்சயமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. ராதாமா, ஒன்று மட்டும் மறக்காதீங்க, பெண்கள் எல்லாருமே அற்புதமான மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. இதை வந்து சிம்பாலிக்காக தான் அந்த காலத்திலேயே அம்பாள் பார்த்தீங்கன்னாக்க 12 கைகளோடு இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. நமக்கு நாமே சொல்லிக்கலாம் ஒரு சபாஷ். மிக்க நன்றி அம்மா. அம்மா, அடுத்ததாக வந்து மலேசியாவிலேருந்து சாதிக் பாஷா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, அவருடைய 2வது மகளுக்கு திருமண தடை வந்துட்டே இருக்கு, இதுக்கு நீங்க தாமா தீர்வு கொடுக்கணும், 2022 என்னுடைய மகளுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்காக நிச்சயமா நல்ல கார்டு வந்திருக்கு, சிறப்பான திருமணம் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அவங்க வந்து ஏற்கனவே இருக்கிற வீட்டை மாத்திக்கிறது சிறப்பு, ஏன்னா தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி அந்த இடத்துல வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறதுனால வீட்டை மாத்திக்கிறது சிறப்பு, அது வாய்ப்பு இருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு நிலை பாத்தீங்கன்னா, இன்னும் நம்மளோட நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து 2022 அப்படிங்கிறது சுக்கிரனின் ஆதிக்கம் உள்ள ஆண்டு. இந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நிச்சயமா பெண்கள் கையில கொடுத்து செலவு பண்ணினால் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டா இருக்கும். உங்களோட கிரக நிலைகள், உங்களோட தசாபுத்திகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட ராசி பலன்கள் எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சமமான விஷயம் இதுல இருக்கு, சிறப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த 2022 மணி அட்ராக்ஷனுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த அடுத்ததா சொல்றேன். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. சார், அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருடமே உங்களுக்கு அற்புதமான மருமகன் மகனாகவே வந்து அமைய எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, அடுத்ததாக கோயம்புத்தூர்ல இருந்து சித்ரா கேட்டிருக்காங்க, உடல் நலத்துல வந்து நிறைய குறைகள் வந்துட்டே இருக்குமா, ஒன்னு மாத்தி ஒன்னு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, செலவும் ஆயிட்டே இருக்கு, இதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு, தென்கிழக்கு சார்ந்த தெற்கு, ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி சப்ஜெக்ட் எப்படி இருக்கு, மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு, அந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் வச்சு
வச்சுருக்கீங்களா, இல்லை அடுப்பு சரியான திசையில் தான் எரிஞ்சிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத, சிங்கெல்லாம் எப்படி அந்த இடத்துல வச்சுருக்கீங்க, சிங்கோட அவுட்லெட் எப்படி எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் வாஸ்துப்படி நம்ம செக் பண்ணி, இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணால் நிச்சயமாக இந்த ஆரோக்கியம் மேம்படும். சிறந்த ஆரோக்கியத்திற்கு அடிப்படை ஒரு வீட்டோட தென்கிழக்கு பகுதி. தென்கிழக்கில் அடுப்பு எரியக்கூடிய அந்த நிலை தான் ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியத்தை நிர்ணயம் பண்ணுது. இது வந்து ஆய்வுக்குட்படுத்தி என்னோட குருநாதர் வந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்த நான் எல்லா இடங்களையும் இதை டேட்டாவை பொருத்தி பார்க்குறேன். நிச்சயமாக ஆரோக்கியம் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் அடுப்பு தவறான திசையில் இயங்கிட்டுருக்கு, எரிஞ்சிட்ருக்கு. நம்ம நினைக்கிறோம் வட கிழக்கு பார்த்து சமைக்கிறோம், தென்கிழக்கில் கிச்சன் வச்சுருக்கோம், வடமேற்கில் கிச்சன் வச்சுருக்கோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிச்சயமாக அது தென்கிழக்கு கிழக்கில் அடுப்பு எரியாத பட்சத்தில் அந்த இடத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், தொடர்ந்து ஆரோக்கிய சீர்கேடுகள் வந்துட்டு இருக்கும். அது போலவே மருத்துவ செலவுகள் அதிகமாகும், தொடர்ந்து ஆக்சிடென்ட் போன்ற விஷயங்களும், அடுத்தடுத்த நோய்கள், தீராத நோய்களையும் கொடுக்கறது இந்த அடுப்பு தவறான இடங்களை எரியறது. இதை சரியான முறையில் இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டா நிச்சயமா இந்த நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இதற்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி வழிபாடு, ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நவாவரண பூஜையில் கலந்துக்கிட்டு அம்பாவை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது மனநிலையில் மாற்றம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லும் பொழுதும், இயற்கையின் அடிப்படையில் இந்த வாஸ்துவை, இருப்பியல் வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமாக அந்த இடத்துல நிரந்தர தீர்வு, மருந்தில்லா மருத்துவம் அந்த இடத்துல கிடைக்கும், சிறப்பான தீர்வு கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணுங்க. ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் கொண்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, அடுத்ததாக சென்னையில இருந்து மலர் கேட்டிருக்காங்க. அம்மா, இந்த வருஷமாவது நான் என்னுடைய சொந்த வீடு வாங்குவேனா அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. நிச்சயமா சொந்த வீடு வாங்கறதுக்கு உங்களுக்கு 100% உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும், அதாவது இந்த மாதத்துல இதுக்கு உண்டான நாள் வருது. இந்த 2022 ரொம்ப அற்புதமான நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 11 கூடாரவல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்கிற நாள், பூமாதேவியின் அம்சமான ஆண்டாளுக்குரிய அந்த நாள்ல செவ்வாய்க்கிழமையும் கூடி வர்றதுனால இந்த டைம் வந்து அற்புதமா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளில் 12 மணிலிருந்து 2 மணிக்குள்ள குளிகை நேரமும் சேர்ந்து வர்றதுனால சிறப்பான நாளாக இந்த இடத்துல நான் எடுத்துக்கலாம். இது மைத்ரேய முகூர்த்தம் வர நாள். இந்த நாளில் ஒரு வீட்டோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுங்க. இது என் ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படின்னு ஒரு வாசகத்தை அதுக்கு கீழே பிரிண்ட் பண்ணி அடிக்கடி உங்க கண்ணில் படுற மாதிரி உங்க வீட்டில் ஒட்டி வைங்க. அடிக்கடி அந்த வீட்டை பாருங்க. அந்த வீடு எவ்வளோ நாளில் கட்டணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு டேட்டு போட்டு எழுதுங்க. அந்த டைம்ல எழுதிட்டு அந்த வீட்டை கட்டுவதற்குண்டான ஒரு அடிப்படையான ஒரு பணத்தை, ஒரு 1000 or 10,000 உங்க கையில என்ன இருக்கோ அந்த பணத்தை எடுத்து ஒரு சிகப்பு கலர் துணியில வச்சு உங்க பீரோலையோ, நீங்க வந்து உங்க வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா உங்க கேஷ் பாக்ஸ்லயோ வச்சு பிரார்த்தனை பண்ணி அந்த கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டை உங்க பார்க்கும் போதெல்லாம் அந்த வீடு எப்படி அமையணும், உங்க வீட்டோட ஹால் எப்படி இருக்கணும், உங்களோட கிச்சன் எப்படி இருக்கணும், உங்க வீட்டில் போட்டிருக்கிற ஸ்கிரீன்ஸ் எல்லாம் என்ன கலர்ல இருக்கணும், உங்க சோஃபா என்ன கலர்ல இருக்கணும், என்ன சைஸ்ல நீங்க டிவி வாங்கி வைக்க போறீங்க, இது போல ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவு கண்டு ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப நீங்க நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமா இறையருளோட, ஏன்னா இறையருளோட இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை இந்த டைம்ல நம்ம துவங்கிட்டோம். கூடுதலாக பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தோட நிச்சயமா இந்த நிலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சொந்த வீட்டுக்கு இந்த ஆண்டுல நீங்க குடியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. நம்பிக்கையோட நான் சொன்ன இந்த வழிபாட்டையும் பண்ணுங்க, சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. இது வந்து மலர் உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நீங்கள் ஒரு வாஸ்து வல்லுநர் மட்டும் கிடையாது, மாற்றுமுறை மருத்துவரும் கூட இல்லைங்களா? ஆரோக்கியத்திற்கான வழி எங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுங்க. நிச்சயமா ஆரோக்கியத்திற்குண்டான டிப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது பசித்தால் மட்டுமே உணவு. கடிகாரத்திற்கும் நம்மளோட வயிற்றுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், 1 மணிக்கு சாப்பிடணுங்கிற கணக்கெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு உடல் அமைப்புக்கும் ஒரு மாதிரி தான் இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வேலை செய்யும். அப்போ நம்ம உணவுகளை, நல்ல உணவுகளை, தரமான இயற்கை உணவுகளை எடுத்துக்கணும். பசிக்கும் போது சாப்பிடணும், தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும், தூக்கம் வரும்போது தூங்கணும். இந்த 3 விஷயத்தில் நம்ம கவனத்தை வைக்கும்போது நிச்சயமாக ஆரோக்கியம் மேம்படும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம். இது முக்கியமா பசித்தால் உணவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மருந்தில்லா மருத்துவத்தின் ஒரு அடிப்படையான விஷயம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும், சிறப்பான ஒரு லேசான ஒரு உடம்பை ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் நீங்க ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண முடியும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அடிப்படையான நம்பர் 1 பாயிண்ட் இது. நன்றி, வாழ்த்துக்கள்.
அற்புதமான ஆரோக்கியத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. அடுத்ததாக நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற மேஜிக்கல் நம்பர், மேஜிக்கல் நம்பர் இந்த 2022 அப்படிங்கிற இந்த ஆறாம் எண்ணை இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை நம்பர்ஸோடு சேர்த்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது இதுக்கு தேவை ஒரு 2000 ரூபாய் நோட்டு. 2000 ரூபாயெலாம் எங்கிட்ட இல்லைங்க, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் இப்படிலாம் சொல்லாதீங்க. அதாவது வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அடுத்தது ஒன்று சொல்கிறேன், வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 2000 ரூபாய் ஒரு நோட் ஒன்று ஒரு தாள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலாக 20 ரூபாய் நோட்டு, பழைய 20 ரூபாய் சிகப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த 20 ரூபாய் நோட்டு ஒன்று, கூடுதலாக ஒரு 2 ரூபாய் தம்ஸ்அப் போட்ட காயின் ஒன்று. ரெண்டு எடுத்தாச்சு. 2000 ரூபாயில் ஒரு ரெண்டு இருக்குது, 20 ரூபாயில் ஒரு ரெண்டு இருக்குது, 2 ரூபாய் காயினில் ஒரு ரெண்டு இருக்குது. இதை மூன்றையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு சுருட்டணும். பழைய காலத்துலலாம் பணம் சுருட்டி வைப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி சுருட்டிட்டு அது சுருட்டும் போதே அதுக்குள்ளே ஒரு பட்டையும், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டையும், 6 லவங்கம், கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு நல்லா சுற்றிட்டு ஒரு நல்ல ஒரு சிகப்பு கலர் நூல் போட்டு கட்டி உங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க, பர்ஸில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ரூபாயை இந்த ஆண்டு முழுவதும் செலவு பண்ணக்கூடாது. 2000 ரூபாய் இல்லாதவங்களுக்கு 2 20 ரூபாய் நோட்டு எடுத்துக்க, சிகப்பு கலர் பழைய 20 ரூபாய் நோட்டு ரெண்டு எடுத்துக்கங்க, ஒரு 2 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ பட்டை 6 கிராம்பு பச்சை கற்பூரம் வச்சு ரவுண்ட் பண்ணி உங்களோட கேஷ் பாக்ஸில் பர்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பணத்தை இந்த ஆண்டு முழுவதும் செலவு பண்ணக்கூடாது. இந்த 6 வந்து 3 2 வந்து மேஜிக்கல் நம்பராக நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு இது பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் இது, பணத்தை ஈர்க்கும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த நம்ம இந்த பணவரவுல பயிற்சியில் நம்ம சொல்கிற இந்த அற்புதமான தகவலை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த ஆண்டு செல்வ வளத்தோடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கட்டும் என்று நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்கம்மா. இப்போ 2 அப்படிங்கிறது புது 20 ரூபாய் நோட்லேயும் இருக்கும் இல்லைங்களா, ஏன் குறிப்பாக பழைய 20 ரூபாய் நோட்? அந்த இடத்துல சிகப்பு அப்படிங்கிறத நம்ம இந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். மூலாதார சக்கரம் இயங்கினால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனநிலைக்கும் பணவரவை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த 20 ரூபாய் நோட்டு சிகப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது வயலட்டு டிவைன் எனர்ஜியை கொண்டு வரும். காயின் வந்து சில்வர் கலரில் இருக்கிறதா, அதை வந்து சுக்கரனின் ஆதிக்கம் எடுக்கிறோம். எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தையும் அங்கே இணைக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல விஸ்வரூப வெற்றி, செல்வ வளம். இது ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம். செய்துட்டு அடுத்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆன ஒரு நபர்களா நீங்க எல்லாரும் மாறணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. நீங்க சொல்றதை கேட்கும் போதே அந்த கிரகமே எங்க பைக்குள்ள அப்படிங்கிற ஒரு நிம்மதியான எங்க குருநாதர் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு சொல்றாங்க அப்படின்னா ஏன் எதற்கு அப்படிங்கிற விளக்கத்தோட சொல்லணும். ஸோ கேட்குறவங்களும் ஏன் எதற்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை முன் வச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது 100% வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அற்புதமான விளக்கம் அம்மா. அம்மா டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? இப்போ இன்னைக்கு நாம சொல்லியிருக்கோம் இந்த 2022 ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதை வந்து குறிப்பா நம்ம வந்து இதை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வாரம் சொன்னோம் இல்லைங்களா, 11ஆம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கூடாரவள்ளி நடக்கிற இந்த நாள்லையும், மைத்ரேய வர முகூர்த்தம் வர இந்த டைம்லயும், கூடுதலா குளிகை நேரம் அப்படிங்கிற இந்த டைமை நம்ம எடுத்துக்கணும். இந்த குளிகை அப்படிங்கிறது என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நடத்த வைக்கும் இந்த குளிகை நேரம். அப்ப இந்த குளிகை நேரத்துல நம்ம ஒரு நல்ல விஷயத்தை, இது போல பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன், பணம் நம்மை நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா நம்ம மாறுவோம். கூடுதலாக இந்த 12 மணி அப்படின்னு நம்ம இந்த டைம் எடுத்தாலுமே இதுலேருந்து உச்சக்கட்டமான ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா சரியாக 1 மணி சூரியன் அப்படிங்கிறது தான் இந்த பிரதானம், நவ கிரகத்தில் பிரதானமான ஒரு கிரகம் நம்மை ஆளுமை செய்ய, அதாவது பணம் மட்டும் இருந்தால் போதாது, பணம் புகழ் செல்வாக்கு இந்த மூன்றையும், புகழ் செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது சூரியன் அப்படிங்கிற இந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் போது அந்த ஒன்றா கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சரியாக 1 மணின்னு நம்ம மொபைலில் கூட டைம் வச்சுக்கலாம். 1 அப்படின்னு வரும்போது நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அற்புதமான அழகான நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம துவங்கிட்டோம், துவக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஒரு மனநிலையில் கொண்டு வரலாம். இது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாளை தரிசனம் பண்ணுறது மிக சிறப்பு. முடியாதவங்க இந்த மாதத்துக்குள்ளே இந்த ஆண்டை நாங்கள் துவங்கியிருக்கோம், எங்களுக்கு மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயாரை வழிபடுறது சிறப்பு. நானுமே கூட செவ்வாய்க்கிழமையே வந்து நம்மளோட ப்ரோக்ராம் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி அம்பாவில் நான் ஆண்டாளை வந்து தரிசனம் பண்ணுறேன்.
மிக சிறப்பான முறையில் என்னோட வெற்றி வாழ்க்கைக்கு அடிப்படையாக என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்க பிரபஞ்சத்திற்கும் என் ஆண்டாள் நாச்சியாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. கேட்கும் போதே எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதம்மா, மிக்க நன்றி அம்மா. எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிப்பதற்காக அற்புதமான பல விளக்கங்கள் எங்களுக்காகவே நீங்க பகிர்ந்துட்டு இருக்கீங்க அம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. கடன் தொல்லை தீர இந்த வருடத்துல எங்களுக்கு ஒரு டிப் கொடுங்க. நிச்சயமா, கடன் தொல்லை தீர நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல ஒரு பணம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுத்து வைக்கும் போது நிறைய குழப்பங்கள் இருக்கு. எப்படி நான் எடுத்து வைக்கணும், என்ன பண்ணணும், எத்தனை முறை நம்ம சொன்னாலுமே ஏன்னா அவங்க இருக்கிற மனநிலையில் அவங்கள சொல்லி குறை சொல்ல முடியாதுன்னா, ஒரு தீராத கடனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் எதத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத சூழ்நிலையில தான் திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்குறாங்க. முக்கியமாக இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் அடையிறதுக்கு பணம் எடுத்து வைங்க. முடிந்தால் ஒரு ஒயிட் கலர் கவர், வெள்ளை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம சுக்கரனையும் எடுத்துக்கலாம் சந்திரனையும் எடுக்கலாம். இந்த ஒயிட் கலர் கவருக்குள்ளே நீங்கள் வந்து பணத்தை வச்சு யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களோட பேரை எழுதிருங்க. 10 பேருக்கு கொடுக்கணுமா 10 கவர் தனித்தனியாக வைங்க. இதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் நான் மைத்ரேய முகூர்த்தத்தை சொல்கிறேன், அப்போல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடன் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இயற்கை கொடுக்கும். இதில் கூடுதலாக இந்த பணம் வைக்கும்போது கவருக்குள்ளே பணம் வைக்கும்போது பச்சை கற்பூரம் அதாவது பிரியாணி இலை வைக்க சொல்லியிருக்கேன். பிரியாணி இலையில என் கடன் முழுவதும் அடைந்து விட்டதுங்கிறத எழுதி ஒரு சிகப்பு கலர் பேனாவில் எழுதி வச்சிருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். குறிப்பாக அதில் 7741 அப்படிங்கிற அந்த எண்ணையும் எழுதி வைங்க. உடனடியாக அது வந்து பிரபஞ்சத்திற்கு அந்த தகவல் கிடைக்கும். உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஆண்டாள் நாச்சியாரை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா ஆண்டாளை வழிபட்டால் நிச்சயமா உச்சக்கட்ட வெற்றி உச்சக்கட்ட புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் வந்து உங்களுக்கு இங்கே உட்காந்து நான் வந்து என்னோட நான் அடைஞ்ச வெற்றிகளை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வெற்றிகள் கிடைக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடை மேம்படுத்துங்க. வாய்ப்பு இருக்கு. நேரில் அதாவது உங்களால் ஸ்ரீவில்லிபுத்தூர் போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் ஒரு படம் டவுன்லோட் பண்ணி ஆண்டாள் படம் வச்சு வீட்டில் வந்து தொடர்ந்து நெய்தீபம் ஏற்றி ஆண்டாளுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லி பழகுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டாள் நாச்சியாரோட பரிபூர்ணமான அருளால் நிச்சயமாக அம்பாள் என்னைக்கு உங்களை பார்க்கணும், தாயார் என்னைக்கு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கு உங்களை கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்துவாங்க. நம்பிக்கையோட செயல்படுங்க. தகுதி அப்படிங்கிற இந்த விஷயத்த, தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆண்டில் கொண்டு வாங்க. நல்ல பழையசெல்லாம் மறந்துடுங்க. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு வரவுக்கு உண்டான வழியை தேடுங்க. சுறுசுறுப்பாக இருங்க. நல்ல ஒரு முன்னோட்டமான நிகழ்வுகள் மேலே கண்ணோட்டத்தை கொண்டு வாங்க. வெற்றியாளர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அற்புதம்மா, நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நற்பவி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நன்றி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.